ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தென்காசியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது அப்புறம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் குண்டு வெடிக்குது உடனே ஒரு பதட்டமான சூழ்நிலை வருது இது ஒரு நீங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடித்திருக்கிறது அதுக்கு பக்கத்தில் வந்து இஸ்லாமியர்கள் அணிகிற தொப்பி கிடக்கு எனவே இதை செய்தவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சாங்க எல்லாரும் குதித்து க கடைசியில் அது கோர்ட்டுக்கு போச்சு கண்ணப்பன் டிஜியாக இருந்தபோது அது நடந்தது அவரும் ஐபிஎஸ் தான் அண்ணாமலைக்கு சொல்ல விரும்புகிறேன் கண்ணப்பன் மாதிரியான ஐபிஎஸ் இருந்ததுனால உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது அவர் தேடி கண்டுபிடிச்சா கடைசியில் அதை செஞ்சது முழுவதும் இந்து முன்னணி நான் என்ன கேட்குறேன் தன்னுடைய அலுவலகத்துக்கு தானே கொண்டு வைக்கிற ஒரு கேவலமான கலாச்சாரத்தை இந்தியாவில் ஏறாவது ஒரு இயக்கம் எப்போதாவது செய்திருக்கிறதா இந்த ஆர்எஸ்எஸ் இயல்பாக ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்சி பெற்ற அத்தனை நபர்களும் இதைத்தான் செய்வார்கள் அவர்களுக்கு குறைந்தபட்ச யோகியதா இருக்காது பிறகு கண்டுபிடிச்சு ஆறு பேர் அந்த ஆறு பேரும் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு வர அது சம்பந்தமாக எங்கேயாவது பேசியிருக்காங்களா யாராவது ஆமா தன்னுடைய அமைப்புக்கு தானே கொண்டு வைத்தவர்கள் நாங்கள் தான் அது தப்பு பண்ணிட்டாங்க சரி அவங்கள கட்சியில் இருந்தாவது நீக்கியிருக்காங்களா கிடையாது இதை விட இன்னொன்று திருப்பூரில் ஒரு பிணம் தொங்குது அந்த பிணம் தொங்குறதுக்கு கீழே வந்து மோடி படம் வச்சிருக்கு பிஜேபி கொடி இருக்கு இந்து முன்னணி கொடி இருக்கு இது எல்லாத்துக்கும் செருப்பு மாலை போட்டிருக்கு இதை பார்த்தோன்னு குய்யோ முறையோன்னு அப்போது தமிழிசை தான் தலைவராக இருந்தாங்க ஒரே கூச்சல் நீங்கள் ஆறு இது இந்து முன்னணி கொடிக்கு தேசிய கொடிக்கு ம நரேந்திர மோடி படத்துக்கு செருப்பு மாலை போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது மத கொலை என்று தொடர்ச்சியாக அதை பேசுகிறார் அதுவும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி உடனே கடையடைப்பு நடத்துறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அது திரும்ப போலீஸு அந்த குடும்பத்தை கேட்டபோது குடும்பத்தில் என்ன சொல்லிட்டாங்க இல்லைங்க இது வந்து அவருக்கு ஒழுக்க ரீதியான பிரச்சனை இருந்தது கடன் இருந்தது எனவே தற்கொலை செய்து கொண்டார்கள் நான் என்ன கேட்குறேன் ஒரு ஒரு சம்பவம் நடந்த உடனே முன்னால் என்ன நடந்தது பின்னால் என்ன நடந்தது அந்த குடும்பத்துக்கிட்ட கேட்போம் எதுவும் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் இதில் என்ன தெரியுது அவர் இறந்ததை பார்த்த ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கலாம் பிஜேபியாக இருக்கலாம் இந்து முன்னணியாக இருக்கலாம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தால் அதற்கு ஆட்பட்ட ஒரு நபர் தான் இதை செஞ்சுருக்கணும் பாருங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் தன்னுடைய பிரதமர் தன்னுடைய கட்சி தன்னுடைய அமைப்பு இந்த அதனுடைய கொடி பிரதமர் ஃபோட்டோவை வச்சு நரேந்திர மோடிக்கு செருப்பு மாலை நரேந்திர மோடிக்கு செருப்பு மாலை இந்து முன்னணி கொடிக்கு செருப்பு மாலை பிஜேபி கொடிக்கு செருப்பு மாலை தேசிய கொடிக்கு செருப்பு மாலை இதை பார்த்துட்டு இதெல்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க நீங்கள் உலகத்தில் யாராவது ஒரு 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 தற்கொலை அல்லது கொலை நிகழ்ந்தோன்னு அவங்களுக்கு பதட்டம் தானே வரும் ஆனால் அதில் ஒரு சதி பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை இவர்கள் செய்தார்கள் அந்த சதியை செஞ்சு முடிச்சிட்டு கொஞ்சம் காலம் சவுண்டை கொடுத்தாங்க அவங்க குடும்பத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு அதோட விட்டு போயிட்டாங்க ஆனால் தமிழிசை சௌந்தரராஜா அப்படி சொன்னாங்கலாம் சொல்ல முடியாது சி இந்தியாவில் இருபத்தோரு என்கவுண்டரை போலியா நடத்தினவர் என்று கைது செய்யப்பட்ட அமித்ஷா தானே இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அது வந்து இயல்பு தானே எனவே த தமிழிசை சௌந்தரராஜா மட்டும் எப்படி இருப்பாங்க அவங்க மாநில தலைவராக இருக்கும்போது அப்படி தான் சொன்னாங்க